நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு அடங்கிய தொகுப்புடன் பொங்கல் பரிசு 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று முதல்வரான எடப்பாடி பழனிசாமி அறிவித்தும் இருந்தார். அந்த வகையில் பொங்கல் பரிசு தொகையான 2500 ரூபாய் வழங்குவது தொடர்பாக அரசாணையும் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டது. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க 5604 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டும் உள்ளது. மேலும் பொங்கல் பரிசாக தலா 2500 ரூபாய் வழங்கும் திட்டத்தை நேற்று மாலை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். இந்நிலையில்தான் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அனைத்து மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையும் அனுப்பியுள்ளார். அதில் பொங்கல் பரிசு தொகை மற்றும் சிறப்பு தொகுப்பை வழங்குவதற்கான டோக்கன்களை வருகிற 26ஆம் தேதி முதல் 30ஆம் தேதிக்குள் அவரவர் வீடுகளுக்கே நேரில் சென்று வழங்கப்படும் என்றும், பொங்கல் பரிசு தொகுப்பானது ஜனவரி 4ஆம் தேதியில் தொடங்கி 13ஆம் தேதிக்குள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. ஒரு நாளை முற்பகல் 100 பேர், பிற்பகல் 100 பேர் என பிரித்து டோக்கன்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும், பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் ₹2500 ஒரே நேரத்தில் வழங்க வேண்டும் என்றும், ரொக்கப்பணத்தை 2000 ரூபாய் மற்றும் 500 தாளாக வழங்க வேண்டும் என்றும், இல்லாத பட்சத்தில் 500 ரூபாய்களாக வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். எக்காரணம் கொண்டும் ரொக்கப்பணத்தை உரையில் வைத்து வழங்கக்கூடாது. ரொக்கப்பணம் அனுப்பப்பட்டதும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும். இது தொடர்பாக புகார்களுக்கான கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட வேண்டும் என்றும், புகார்கள் இருப்பின் நடமாடும் கண்காணிப்பு குழுவுக்கு தெரிவித்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.